ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ சேலஞ்ச். ஸோ ஹாஃப் இயர்லி சேலஞ்ச் ஃபார் 2023 அண்ட் 11th அண்ட் 12th ரெண்டு பேர்த்துக்கும் தான். நம்ம இன்றைக்கி நவம்பர் 2 இருக்கோம். நவம்பர் 3லேருந்து நவம்பர் 30 முடியுது அந்த பிளானு. 28 டேஸ் பிளானு, ஃபுல் போர்ஷன் பிளான். ஃபுல் போர்ஷன்னா எல்லா சப்ஜெக்டும் தான், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எல்லாமே ஒரே வீடியோவில் வரப்போகுது. மேக்ஸ் டெய்லி 4 சேலஞ்சு, சர்ப்ரைஸ் 20 டேஸ் சேலஞ்செல்லாம் கிடையாது, ஒரே சேலஞ்சு, ஹாஃப் இயர்லி சேலஞ்சு. இதில் நம்ம எய்ம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் 200 மார்க் எடுக்கணும்னா அவங்க 300 மார்க்கு மேலே எடுக்கும், 350 மேலே எடுக்கும். யாரெல்லாம் 300 மார்க் எடுக்கணும், 400 மேலே எடுக்கும். யாரெல்லாம் 400 மேலே எடுக்கிறாங்களோ 500 மேலே எடுக்கும். யாரெல்லாம் 500 மேலே எடுக்கிறாங்களோ 600 எடுக்கணும். இதுதான் நம்மளோட எய்ம், சரிங்களா? இது மோட்டோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜீரோ டு ஹீரோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்ல போனால், நீங்கள் ஜீரோவாக இருந்தால் கூட இன்னிலேருந்து, ஏன் நாளைக்கு தான் நான் ஷெடியூல் கொடுக்குறேன், நாளையிலேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிங்கன்னா கூட உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், ஓரளவுக்காவது நம்ம ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? சரி, ஓகே, என்னெல்லாம் பண்ணணும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே க்ரைட்டீரியா எழுதியிருக்கேன். இந்த சேலஞ்சோட பாசிட்டிவிட்டி, இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணால் எங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும், என்னெல்லாம் பண்ணணும், டெய்லி என்ன பிளானு, இதெல்லாமே நான் ஓவரால் கொடுத்துருக்கேன். இந்த சேலஞ்சுக்கான க்வெஸ்சன்ஸு, என்ன படிக்கிறோம், டெய்லி எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கிறது, எவ்வளோ நேரம் படிக்கிறது எல்லாமே நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ஓகேவா இல்லையான்னு கேட்குறக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அண்ட் ப்ளஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் ஃபுல் போர்ஷன் படிக்க போகிறீங்க, ஃபுல் போர்ஷனை 28 நாளில் முடிக்க முடியுமா? நான் சொல்கிறேன் முடிக்க முடியும், இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 3 சப்ஜெக்ட் படிப்போம். சார் 3 சப்ஜெக்டா, 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன், அதுக்கும் நான் டைம் அலோகேட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? நான் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மண்டே டு ஃப்ரைடே வந்து 1 ஹவர் மேக்ஸ் போடுவோம், அது காலையிலேயே இருக்கலாம் இல்லை ஈவினிங்காக இருக்கலாம், காலையில் தான் கொடுத்துருக்கேன். 1 ஹவர் மேக்ஸு மண்டே டு ஃப்ரைடே ஷுவராக இருக்கும். சண்டே ரிவிஷனாக இருக்கும், எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் படிச்சிருப்பீங்களா வாரத்தில், 6 நாள் படிச்சிருப்பீங்களா, சண்டே ரிவிஷனாக இருக்கும். அதில் தமிழ் இங்கிலீஷ் ஒரு 3 மணி நேரம் படிப்போம், சண்டே மட்டும் ஒரு 6 மணி நேரம் படிப்போம், அதில் 3 மணி நேரம் தமிழ் இங்கிலீஷ், 3 மணி நேரம் ரிவிஷன். சாட்டர்டே மட்டும் 2 சப்ஜெக்ட் தான் இருக்கும், மேக்ஸ் கிடையாது. இதுதான் க்ரைட்டீரியா. இப்போது நம்ம ஷெடியூலுக்கு வருவோம். டெய்லி ஷெடியூலில் மார்னிங் வந்து 4:45 எழுந்திரிச்சா தான் உங்களால் 5 மணிக்கு வந்து படிக்க முடியும். 5 to 7 AM படிக்கிறதுக்கான டைம். ஒருவேளை 6:30 நீங்கள் ஸ்கூல் போகிறீங்கன்னா 5 to 6:30 படிங்க, தப்பு இல்லை. ஈவினிங் வந்து 6 to 9 கொடுத்துருக்குறேன், அது டியூஷன் கிளாஸஸ் இல்லாதவங்க, இல்லை ஸ்கூல் விட்டு சீக்கிரம் வரவங்க, இல்லை ஒர்க் இல்லாதவங்க இந்த ஷெடியூல் போட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்க. இல்லை சார் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் எல்லாமே இருக்குது அப்படின்னா 9 to 11 எடுத்துக்கோங்க. இல்லை சார் நான் நடுவு கட்டில் தான் வருவேன், ஸ்கூல் விட்டு லேட் ஆகுது, ரெடியாக இருக்கலாம், லேட் ஆகுதுன்னா 8 to 10 எடுத்துக்கோங்க. இதில் என்ன பிளான் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் எல்லா பிளான்லேயும் 2 மணி நேரம், 6 to 9 மட்டும் 3 மணி நேரம் அட்வான்ஸாக இருக்குது. சரி, இப்போது காலையில் என்ன படிப்பீங்க அப்படின்னா மேக்ஸ், 1 ஹவர் மேக்ஸ் தான். ஆல்ரெடி 4 செம் கொடுத்துட்ருந்தேன், அதே மாதிரி தான் கொடுக்க போகிறேன், டார்ச்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிங்கனாலே போதும். ஏன் ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க, என்னால் இப்போ தொடக்கூடல புக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஒரு 10th சாப்டர் முடி என்னெல்லாம் கொடுக்குறோன்னு அது படித்தா போதும், சரிங்களா? ஸோ அது வந்து 5 நாள் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே மேக்ஸ் தான் மார்னிங் ஃபுல்லாக. இல்லை ஒருவேளை ஈவினிங் போட்டதை எனக்கு கன்ஃபர்டபுள்னா ஈவினிங் 1 ஹவர் எடுத்து போட்டுக்கோங்க, மார்னிங் வேறு ஏதாவது பேரலாக படிச்சுக்கோங்க. அதே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஈவினிங் வந்து ஃபிசிக்ஸ் 1 ஹவர், கெமிஸ்ட்ரி 1 ஹவர் படிப்போம், ஏன்னா 2 மணி நேரம் ஒதுக்கியிருக்கல. ஸோ அடுத்தது 1 ஹவரில் என்ன சார் படிப்போம்னு கேட்டுறாதீங்க, 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தருவேன், எஃபெக்டிவாக தான் இருக்கும், வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் தருவேன், சரிங்களா? டியூஸ்டே வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து 1 ஹவர், கெமிஸ்ட்ரி 1 ஹவர் ஈவினிங். அதே மாதிரி வெனஸ்டேவும் மேக்ஸ் தான், வெனஸ்டே வந்து கெமிஸ்ட்ரி 1 ஹவர், பயாலஜி ஆர் சிஎஸ் 1 ஹவர். ஸோ இது வந்து ஈவினிங், நீங்கள் ரேண்டமாக எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி படித்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பயாலஜி படித்தாலும் சரி. தேர்ஸ்டேவும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஃபிசிக்ஸ் 1 ஹவர், பயாலஜி 1 ஹவர், பயாலஜி ஆர் சிஎஸ். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி மட்டும்தான் 2 மணி நேரம், ஃபிசிக்ஸ் வந்து சாட்டர்டே வந்து மேக்ஸ் கிடையாது, சாட்டர்டே காலையில் ஃபிசிக்ஸு, ஒரு வேளை ஸ்கூலுக்கு போயிடுவீங்களா அதனால் காலையிலன்னு போட்டிருக்கேன். கெமிஸ்ட்ரி மட்டும் ஈவினிங் வந்து 2 மணி நேரம். சண்டே வந்து 6 ஹவர்ஸ் பிளானு, அந்த பிளான் வந்து சாட்டர்டே வந்து சொல்லுவேன், ஆனால் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் 3 மணி நேரம் என்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன். வீதி 3 மணி நேரம் ஃபுல்லாக, இந்த ஒரு வாரத்துக்கு நம்ம என்னெல்லாம் படித்தோமோ ரிவிஷன் பண்ணுவேன், ஞாபகம் வரணும்ல. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்கோங்க, ஃபிசிக்ஸ் வந்து ஒரு வாரத்தில் 4 மணி நேரம் நமக்கு கிடைக்குது படிக்கிறதுக்கு, ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னு போட்டு 4 நாள் படிக்கிறீங்க, ஒரு வாரத்துக்கு 4 மணி நேரம் படிக்கிறோம், போதுமா சார்? கண்டிப்பாக போதும், ஏன்னா நமக்கு 28 நாள் இருக்குது, கரெக்டாக 4 வாரம் இருக்குது. 4 வாரம்னா அப்போது ஒரு வாரத்துக்கு 4 வாரம்னா 4 வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 4 into 4 16 ஹவர்ஸ் போதும், ஓரளவுக்கு படித்து முடிச்சிடலாம். கெமிஸ்ட்ரி வந்து 5 into 4 20 ஹவர்ஸ் கிடைக்கும் இந்த 28 நாளில், ஹவர் கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 into 4 20 ஹவர்ஸ் கிடைக்கும் மேக்ஸும். பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் கிடைக்கும் ஒரு வீக்குக்கு, அதே 4 வாரத்துக்கு 16 மணி நேரம் கிடைக்கும், 16 மணி நேரம் கிடைக்கும் சிஎஸ்க்கும் சேர்த்து.
தமிழ் இங்கிலீஷ்க்கு 3 மணி நேரம் தான், ஒரு வாரத்துக்கு அது 1 நாள் தான், சண்டே மட்டும்தான். அது தமிழ் 2 மணி நேரம் படித்து இங்கிலீஷ் 1 மணி நேரம் படிங்க, அதுக்கான பிளான் நான் சாட்டர்டே சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் சக்ஸீட் ஆக முடியும், அண்ட் கரெக்டான ஒரு மைண்ட் செட்டோடு படிக்க முடியும். இல்லை நானாக ஒரு பிளான் போட்டு படிச்சுக்கிறேன், இதெல்லாம் முடியாது, நீ சொல்கிறதால என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா படிங்க. படிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் பிளான் போட்டுக்கலாம், இது என்னுடைய பிளான். இது உங்களுக்கு ஆப்டாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் எவ்வளோ கன்வீனியன்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ கன்வீனியன்ட்டாக பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு நான் கொடுத்து டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு தெரியும், ஆனால் எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டுக்கு ஹைப்பு ஒரு 5வது நாள் 3வது நாள் போகிறப்ப அந்த ஹைப்பே இருக்காது, விட்டுட்டு போயிடுவான். அதுக்கு தான் சொல்கிறேன், இடையில மிட்டம் வரும், மிட்டம் போர்ஷன் வரும், மந்த்லி வரும், இந்த எக்ஸாமெலாம் வரும், அப்போ இந்த சேலஞ்சை கன்னி பண்ண முடியாமல் போகும். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், அந்த மந்த்லி மிட்டம்க்கே படிங்க, ஆனால் உருப்படியே படிங்க, நல்லா படிங்க. ஏன்னா அந்த போர்ஷன்ஸ் கவர் ஆயிரும். நான் இங்கே வந்து எப்படியும் செகண்ட் வால்யூம்லேருந்து ஆரம்பிப்பேன், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே செகண்ட் வால்யூம்லேருந்து ஆரம்பிப்பேன். அதாவது மிட்டம் போர்ஷன்லேருந்து ஆரம்பிப்பேன் படிக்கிறதுக்கு. இப்போ சேலஞ்ச் கொடுப்பில் நடந்தே அப்போ படிக்கிறதுக்கே அப்போ அது எஃபெக்டிவாக தான் இருக்கும். புரிஞ்சுதா? தீபாவளிக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் வாலியுமே போவோம், செகண்ட் வாலியும் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட் வாலியும் போவோம், மெதுவாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கட்டாயம் நான் சொல்கிறேன், நீங்கள் மந்த்லி முடிச்சுட்டு வரவங்க கண்டிப்பாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 3 நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன், 4 நாள் மிஸ் பண்ணிட்டேன், 5வது நாளும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு குறையும் இருக்காது. நீங்கள் பாருங்கள் டெய்லி என்ன நடக்குதுன்னு பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், சரியா? ஸோ அதை விட்டுட்டு நான் டெய்லியும் படிக்க மாட்டேன், இதெல்லாம் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 28 நாளில் ஃபுல் போர்ஷன் படிக்கிறது கடினமான ஒரு இலக்கு. அது எப்படியெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா December 1st நமக்கு என்ன வந்துடும், ஹாஃப் இயர்லி வந்துடும். நான் December 1st கூட சொல்லிங்க, செகண்ட் வீக்கே வருதுன்னு வச்சுக்கலாம், 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே வந்துடும்னு வச்சுக்கலாம். அப்போவும் நமக்கு இந்த 28 நாள் தான் கை கொடுக்கும், லாஸ்ட் நேரத்தில் எது படித்தாலும் ஆகாது, நான் வேணால் ரிவிஷன் பண்ணணும்ல. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த எஃபெக்டிவான பிளானை ஃபாலோ பண்ணிங்க, எவ்வளோ மார்க் கிடைக்கும்னு நீங்கள் உடனே கேட்பீங்க. கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன்ல, கன்வர்ஷன் யாரெல்லாம் 200 மார்க் கிடைக்குங்களோ 350க்கு மேலே எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் படித்து அவன் ஞாபகத்துக்கு தகுந்த மாதிரி அவன் எழுதுவான். 350 எடுக்கிறவன் 450க்கு மேலே எடுப்பான், 400க்கு எடுக்கிறவன் 500க்கு மேலே எடுப்பான், 500 எடுக்கிறவன் 550க்கு மேலே எடுப்பான். நான் சொன்னது தான், இதுதான் பிளான், எக்ஸாக்டாக இதுதான் ரியாலிட்டி. எல்லாருமே 550 எடுக்கணும் அப்படின்னா முடியாது தான், இல்லைன்னு சொல்ல, ஒரு ஒருத்தர் கேட்டகரியில் இருப்பான். ஆனால் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி நடக்காத ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ட்ரை பண்ணாமல் எதுவுமே படிக்காமல் முடியாதுன்னா ஃபெயில் தான். புரிஞ்சுதா? டிசப்பாயின்மெண்ட்டாக நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியாக நான் இருக்கேன். ஸோ கட்டாயம் உங்களுக்கு எதாவது டவுட்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் பண்ண எடுக்கலைன்னா விட்டுருங்க, மெசேஜ் பண்ணுங்கள், நான் தொடர்ச்சி ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள், அதில் தான் அப்டேட்டெல்லாம் நான் கொடுக்குறேன். தயவுசெய்து இந்த ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஹாஃப் இயர்லி போர்ஷன் படிச்சிங்கன்னா மட்டும்தான் பப்ளிக் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும், அப்போ தான் ரிவிஷன் பண்ணி போகிறதுக்கு முடியும் 2 மாதத்தில். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.